இந்தியாவுடைய சந்திராயன் த்ரீ அப்படின்ற விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டு 124 நாட்கள் ஆயிடுச்சு. இந்த நிலையில வடக்கு பசிபிக் கடல் பகுதியில் இந்த விண்கலத்தை ஏவுன ராக்கெட் பாகமானது விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ விஞ்ஞானிகள் இப்போ ரீசெண்டாக தெரிவிச்சிருக்காங்க. சந்திராயன் த்ரீ அப்படின்ற விண்கலம் நிலவுடைய தென் துருவத்தில் தடம் பதிச்ச முதல் நாடு அப்படின்ற பெருமையை இந்தியாவுக்கு பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து விக்ரம் லேண்டர்ல இருந்து பிரக்யான் ரோவர் வெளியேறி நிலவுல பல ஆராய்ச்சிகளை செஞ்சது. இது சம்பந்தமான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சந்திராயன் த்ரீ அப்படின்ற திட்டமும் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. இந்த நிலையில தான் சந்திராயன் த்ரீயுடைய ராக்கெட் பாகத்துடைய ஒரு பகுதி மட்டும் மறுபடியும் பூமியுடைய வளிமண்டலத்தில் நுழைஞ்சதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் பகுதியானது நவம்பர் 15 மதியம் கரெக்டா 2:42 தான் பூமியுடைய காற்று மண்டல பகுதிக்குள்ள நுழைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவி மண்டல பகுதிக்குள்ள வந்ததுனால இந்த ராக்கெட் பாகமானது பூமியுடைய ஈர்ப்பு விசையினால இழுக்கப்பட்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு பசிபிக் பெருங்கடல்ல ஏவுகணையானது கரெக்டா விழக்கூடிய புள்ளியை கணிச்சிட்டாங்க அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க.